ஹாய் ஆல், நான் தான் உங்கள் ஆஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மனிதரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு இந்தியனாக வந்து இவர் மேலே கோபம் வரத்தான் செய்யும். ஏன்னா அவர் வந்து இந்தியாவை அவ்வளோ இழிவுபடுத்தி பேசியிருக்காரு உலக அரங்கில். அவர் யார், அவர் அப்படி என்ன பேசிட்டாருன்னு வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருடாம நம்ம இந்தியாவை பற்றியே தப்பாக பேசுகிற அளவுக்கு பெரிய ஆள் ட்ரம்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக வந்து நம்பர் ஒன் பணக்காரர் லிஸ்ட்டில் இருந்த ஒருத்தவர் தான். பேர் என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக வந்து டைவர்ஸ் கேஸ்லாம் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தார், பில்கேட்ஸ் தான். இந்தியாவில் வந்து இவர் நிறைய பேர் ரோல் மாடலாக வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து இன்னமே இந்தியாவில் ரோல் மாடலாக வச்சு சுத்தவே கூடாது. ஏன்னா வந்து அதுக்கு தகுதியற்ற ஒரு மனிதனாக தான் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒருவரும் இந்த பில்கேட்ஸை கருதணும். அப்படி என்னடா அந்த மனுஷன் சொல்லிட்டாரு, ஏன் நீ வந்து கொந்தளிச்சு பேசுற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்தியாக்கு அகைன்ஸ்டா அவர் என்ன பேசியிருப்பாரு, ஆல்ரெடி வந்து யூஎஸ்ல ஏன் வந்து இந்தியன்ஸியா மைக்ரோசாஃப்ட்ல ரெக்ரூட் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு வந்து, நான் இந்தியன்ஸ் ரெக்ரூட் பண்ணலன்னா வந்து இந்தியாவில வந்து மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு கம்பெனி உருவாயிருக்கும்னு வந்து சொன்னாரு. அவர் எப்படி இந்தியாவுக்கு வந்து அகைன்ஸ்டா பேசியிருப்பாரு நீங்க நினைக்கலாம். அவர் அப்படி சொன்னதே வந்து ஒரு சுயநலம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவர் கம்பெனிக்கு இந்தியன்ஸை எடுத்து இந்தியாவில் இருக்கிற ரிசோர்ஸை காலி பண்ணுங்கிற முதல் எய்மை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. இதை உற்று நோக்கி பார்த்த எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாரு, அவர் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இப்போ வேக்சின் பேட்டன்ட்டு தரக்கூடாது, அப்படி தந்துட்டோன்னா இந்தியா வந்து சேஃப்டி இல்லாத வேக்சின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உலக நாடுகளுக்கு தர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவர் இந்தியாவை பின் பாயிண்ட் பண்ணி சொன்னாரான்னா இல்லை. இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன் வந்து இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னு வந்து உலக அரங்கில் இந்தியாவோட பேரை வந்து இழிவுபடுத்தி பேசணும், அதுதான் வந்து என் கேள்வி. அது மட்டும் இல்லாமல் என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2015 ஒரு டெக்டாக்ல வந்து இந்த மனுஷன் எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு, நம்ம வந்து அடுத்த பேண்டமிக்கை வந்து சந்திக்கிறதுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை, வெகு விரைவில் வரப்போகுது, 30 மில்லியன் பேரை வந்து இந்த உலகத்துல வந்து காவு வாங்க போகுதுன்னா வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மனுஷனுக்கு எப்படி வந்து 2020 நடக்க போறது 2015 தெரிஞ்சிருக்கும், இவர் என்ன கடவுளா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பேண்டமிக் ஸ்டார்ட் ஆன புதுசுல வந்து நிறைய ரூமர்ஸ் வர பரவிச்சு பண்ணி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆஸ்ட்ராஜெனக்காவுக்கு தான் வந்து $30 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்போ சோக்கியடா இந்தியாவோட பார்ட்டும் அதில் இருக்கே, அதுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாரு. இவர் எப்படி உலக அரங்கில் வந்து இந்தியா கேஸ்ட்டாக பேசியிருப்பாருன்னு நீங்கள் கேட்கலாம். மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட பங்கு கம்மி, ஆக்ஸ்போர்டோட ஆஸ்ட்ராஜெனக்காவோட பங்கு ஜாஸ்தி. ஸோ வந்து இந்தியாவுக்கு இந்த பேட்டன்ட் ரைட்ஸை கொடுத்துட்டாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த பேட்டன்ட் ரைட்ஸை கொடுத்துட்டாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற மற்ற ஃபேக்ட்ரிஸும் வந்து இந்த வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணால் இவரால் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணதை வந்து எடுக்க முடியாது. ஆல்ரெடி வந்து அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டதாகவும் சொல்லப்படுது. பிஸ்னஸ்மேனோட மென்டாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்டதை எடுத்ததுக்கப்புறமும் எவ்வளோ சுரண்ட முடியுமோ அவ்வளோ சுரண்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து பில்கேட்ஸும் ஒரு விதிவிலக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேக்சினோட பேட்டன்ட் ரைட்ஸை வந்து ஒரு கண்ட்ரிக்கு கொடுத்தாலும் அந்த கண்ட்ரி வந்து நாங்கள் சொல்கிறபடி தான் வந்து வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை மீறி வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எதை மீன் பண்ணியிருக்காரு இன்டெரக்டான்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டி நாங்கள் சொல்கிற குவான்டிட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஏன்னா அவரோட மென்டாலிட்டியில் என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்த உலகத்தில் வேக்சினுக்குங்கிற தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து புவர் கண்ட்ரி, இந்தியாவோட மோசமான நிலைமையில் நிறைய கண்ட்ரிகள் இருக்குது, அந்த கண்ட்ரிக்கு கொடுக்கும்போது இன்னும் நல்லா சுரண்டி பேக்கெட்டுக்குள்ளே போட்டுக்க முடியுங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இன்டைரக்டாக வந்து அவர் சொல்ல வராரு. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு வந்து இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் கிடச்சிருச்சுன்னா, இந்தியாவால் இந்த உலகத்துலக்கே வந்து வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணி
பண்ணி தர முடியும். ஆனால் வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் கிடைக்காததுனால இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுதான் வந்து பிட்டர் ட்ரூத். எல்லாருமே வந்து நம்ம ரத்தன் டாடா சார் மாதிரி வந்து மனிதாபிமானத்தோடு இருந்திருக்க மாட்டாருங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் சொத்து அழிஞ்சாலும் இந்த நாட்டுக்கு வந்து நான் கொடுத்துட்டு தான் போவேன், இந்த நாட்டுக்காக நான் வந்து என் சொத்தையும் கொடுக்க தயாருன்னு வந்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி வந்து எந்த பிஸ்னஸ் மேனும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சரிடா, இப்ப என்ன சொல்ல வர, பிசினஸ் மேன் இன்வெஸ்ட் பண்ணா காசு எடுக்க கூடாதான்னு நீங்க கேட்க வரீங்க, அது எனக்கு புரியுது. பில்கேட்ஸ் மாதிரி ஒரு ஆள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஒரு ப்ராஃபிட் எடுத்திருப்பார். இத்தனை நேரம் வந்து $30 மில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 மில்லியன் எடுத்திருப்பாரு. இதுக்கு மாதிரி காசு அடிச்சு என்ன பண்ண போறாரு? இந்தியாலேயே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி உலகத்துல வந்து இன்னமும் நிறைய நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் ப்ராஃபிட் எடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் சொண்டிக்கிட்டே இருக்கணுங்கிறது அவசியமே இல்லைங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்து இந்த வேக்சினோட பேட்டண்ட்டை இருக்கிற எல்லா டெவலப்பிங் நேஷன்ஸுக்கும் கொடுத்தா அவங்களோட வேக்சினை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க மக்களுக்கு ஈஸியாக போட்டுருவாங்க. அதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு ஃபன்னியான விஷயம் என்னென்னா, மைக்ரோசாஃப்டோட பில்கேட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே லேசியான பர்சனை நான் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டேன்னா வந்து அவன் ஈஸியாக வேலையை முடிச்சிருவான்னு. இது அவருக்கும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராஜெனக்கா மாதிரி ஒரு கம்பெனிக்கு சும்மா இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டாரு, அவங்க டெவலப் பண்ணி ஹிட்டான வேக்சினில் அவர் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ இல்லைன்னே தெரியுது, அவர் வந்து ஒரு சோம்பேறியாக தான் வந்து மைக்ரோசாஃப்டை பெரிய லெவலுக்கு ஏற்றிட்டு போயிருக்காரு. நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க்கை புழிஞ்சி எடுத்துக்கிட்டுன்னு வந்து கிளியராக தெரிய வருது. இந்த வீடியோவில் நான் பேசின டாப்பிக்கை பற்றின ஆர்டிக்கலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் அந்த ஆர்டிக்கலை படித்து பாருங்கள். அப்போயே உங்களுக்கு வந்து உண்மைகள் புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை தட்டி விடுங்க. பை.